தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். மல்கியா 4:2. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல சொல்றார் பாருங்க, என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லுகிறான். ஆமென், ஸ்தோத்திரம். என் நாமத்துக்கு பயப்படுகிற ஆண்டவருடைய நாமத்துக்கு நம்ம பயப்படணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். ஆமென், நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆமென் நம்மை உயர்த்தும். இடத்துல சொல்றாரு, அல்லேலூயா, நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். இவ்வளோ நாட்களாக எனக்கு ஆரோக்கியமே இல்லை, என் வாழ்க்கையில் ஆமென் வியாதியில் படுக்கையில் படுத்து கிடக்கிற என் சரீரத்தில் பலன் இல்லை, அநேகர் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அதனாலே நான் பலன் அடைந்து வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பலன் அடைவதற்கு ஒரு இடம் உண்டு, நாம் ஆரோக்கியம் அடைவதற்கு ஒரு இடம் உண்டு, அது கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா, அவன் ஆகாமியின் கூடாரங்களிலே 1000 நாள் வாழ்வதை பார்க்கலும், கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வீடத்தண்டையில் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒரு நாள் அது மேலானது. அதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென், காலத்தை வீணடிக்காமல், நேரத்தை வீணடிக்காமல் தேவ சமூகத்திலே உட்கார்ந்து ஜெபிக்கிறதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, ஆமென். சோத்ரே, நாமத்துக்கு பயப்படுகிற உங்களின் மேல நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னாரே, அவர் செட்டைகளுக்கு கீழே ஆரோக்கியம் இருக்கிறது, அது அல்லே லூயா. அதனால நம்ம பலனடைந்து அல்லேலூயா சோத்ரே வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியாக அல்லேலூயா, இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாரா. ஆமென். காட் பிளஸ் யூ.